திமுக மீது ஆதாரமில்லாத தரம் தாழ்ந்த குற்றச்சாட்டுகளை வைகோ கூறியுள்ளதாக டி கே ஏ இளங்கோவன் தெரிவித்துள்ளார். திமுகவுடன் கூட்டணிக்கு வருவதற்காக தேமுதிகவிற்கு 500 கோடி ரூபாய் பேரம் பேசியதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டியிருந்தார். இதற்கு மறுப்பு தெரிவித்த திமுக செய்தி தொடர்பாளர் டி கே எஸ் இளங்கோவன் திமுக மீது தரம் தாழ்ந்த குற்றச்சாட்டுகளை வைகோ கூறி வருவதாக தெரிவித்துள்ளார். மேலும் திமுகவை அவமானப்படுத்துவதாக நினைத்துக் கொண்டு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ விஜயகாந்தை அவமானப்படுத்துகிறார் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.